ஐந்து நிமிடத்தில் தூங்குவது எப்படி? நைட் சரியான தூக்கம் இல்லைன்னா நம்ம உடம்பு ரொம்ப அசதியாகவும் சோர்வாகவும் ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவது நம்மளோட உடல் எடை அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்சுலின் லெவல் அதிகமாகும், அது வந்து ஃபேட் டெபாசிஷன் அதிகப்படுத்தும். நம்மளோட இம்யூனிட்டி குறையும், அதனால கோல்டு தும்மல் சளி அப்படின்னு அடிக்கடி பிடிக்கும். அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு போன்றவையும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. நம்மளால ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. கிளாஸ்ல உட்காந்து தூக்க தூக்கமாக வரும். நம்மளால சரியா முடிவெடுக்க முடியாது. நம்ம தொழிலில் சரியா கவனிக்க முடியாது. சரியான கவனம் இல்லாதப்போ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குவோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட மூட் ஒரு நல்ல மூட்லயே இருக்காது. நம்ம டிப்ரெஷன் ஆகும், அடிக்கடி கோவப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம நுரையீரல பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதிகமான இருமல் சளி அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த தூக்கமின்மையால இந்த நுரையீரல் பிரச்சனைகள் இன்னமும் ஜாஸ்தியாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம கரெக்டா தூங்கிக்கிட்டு இருக்கிறோமா, அப்படி கரெக்டா தூங்குறோம்னா கரெக்டான நேரம் தூங்குறோமா, தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிடணும், தூங்குற பின்னாடி எப்படி நம்ம மனநிலை இருக்கணும், இது எல்லாத்துக்குமான விடையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸ். நம்ம உடம்புக்கு தூக்கம் எதுக்காக தேவைன்னா, நம்ம பிரெயின்ல சேரக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்காக தான் இந்த தூக்கம் தேவை. நீங்க காலையில கண்ணு முடிச்சு எழுந்த உடனே நம்ம பிரெயின்ல அழுக்கு சேர ஆரம்பிக்குது. இந்த அழுக்கு சேர்றது அப்படிங்கிறது நைட்டு நீங்க தூங்குற வரைக்குமே அந்த அழுக்கு சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நைட்டு தூங்கும் போது தான் அந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே வந்து பிளட் ஃப்ளோல எல்லாமே சுத்தமாகி திருப்பி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் உங்களுக்கு எதனால கிடைக்குதுன்னா, இந்த பிரெயின் சுத்தமாகிறதுனால தான். ஸோ இப்படி நம்ம உடம்புல இருக்க அழுக்குகளை நம்ம ஜீரணக்குழாய் நீக்குதோ, அதே மாதிரி நம்ம மனசுல இருக்க அழுக்குகளை நம்ம மூளை நீக்குது தூக்கத்தின் மூலமா. எப்படி நம்ம டெய்லி பாத்ரூம் போகலனா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லையோ, அதே மாதிரி நம்ம டெய்லி கரெக்டான முறையில் தூங்கலைன்னா அது நம்ம மனசுக்கு நல்லது கிடையாது. ஸோ தூக்கத்தை பத்தி இது வரைக்கும் நீங்க கேட்டே இராத பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் சிம்பிளா ஒரு 18 டிப்ஸா அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா இதை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ தூக்க விடாமல் கஷ்டப்படுறவங்களுக்கான மொதல் டிப்ஸ் என்னன்னா 4-7-8 ப்ரீதிங் டெக்னிக். ஃபர்ஸ்ட் 4 கவுண்ட்டுக்கு நம்ம ப்ரீத மூச்சை உள்ள எடுக்கணும், 7 கவுண்ட்டுக்கு நம்ம ப்ரீத் அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அடுத்து 8 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியே விடணும். அதை நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதான் ப்ரீதிங் டெக்னிக். பார்த்தீங்கன்னா 4-7-8 டெக்னிக்கில் மூச்சை உள்ளே எடுக்கும்போது நான் மூக்கு வழியாக எடுத்தேன், வாய் மூடி இருந்தேன். மூச்சை வெளியே விடும்போது மூக்கு வழியாக விடலை, வாய் வழியாக நல்லா பலமாக விட்டேன். இதே மாதிரி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்த செகண்ட் டிப், குளிக்கிறது. ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி கொஞ்சம் மிதமான சூட்டில் குளிச்சிட்டோம்னா நல்லது. அதுக்கப்புறம் போய் நம்ம தூங்க போனோம்னா நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம தூங்கவும் போகும்போது நம்ம உடம்புலேருந்து சிக்னல் போகும் பிரெயினுக்கு, இப்போ நம்ம தூங்கணும் அப்படின்ட்டு. ஸோ குளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மூணாவது டிப் என்னென்னா ஃபாஸ்ட் பிளிங்கிங். ஒரு 10 வாட்டி நம்ம இமைகளை வேகமாக மூடி மூடி திறக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும், மறுபடியும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இதே மாதிரி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம இமைகள் கொஞ்சம் டயர்டாகி தூக்கத்துக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வேகமாக கண்களை மூடி திறந்ததுக்கப்புறம் நம்ம பாமிங், நம்ம ஏற்கனவே கண்களை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதில் இந்த பாமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கிறேன். அப்புறம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை பற்றி போட்டிருக்கிறேன். ஸோ இந்த பாமிங் டெக்னிக்கையும் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை டச் பண்ணுறதையும் நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணணும் நம்மளுக்கு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான தூக்கம் கிடைக்கும், நல்ல குழந்த மாதிரி நம்மளால் தூங்க முடியும். அடுத்து 4th டிப், கம்பல்சரி நம்ம நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபோனை அவாய்ட் பண்ணியே ஆகணும். நம்ம தூக்கத்தை கெடுக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று இந்த மொபைல் ஃபோன். அதனால் தயவு செஞ்சு யாரும் டின்னருக்கு அப்புறம் ஃபோன் பார்க்க வேண்டாம். ஃபோன் பதிலாக நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லை புக்கு படிக்கலாம். இந்த மாதிரி ரீடிங் பண்ணும்போது நம்மளுக்கும் நல்லது, கண்களும் டயர்டாகும். அட் த சேம் டைம் ஏதாவது பாட புக்கு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்கன்னா அட் த செகண்ட் தூங்கிடுவாங்க. அடுத்து 5வது டிப் என்னென்னா ஜேர்னலிங். அதாவது ஒரு 15 நிமிஷம் அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம ஒரு டைரியில் நோட் பண்ணோம்னா, நல்ல விஷயங்களை மட்டும் எழுதணும்னா அதுக்கு பேர் தான் ஜேர்னலிங். இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா இது நம்மளோட ஸ்லீப்போட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டையும் அதிகரிக்குது. அடுத்து ஸ்லீப்போட கோல்டன் பீரியட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, நைட் 10 மணிலேருந்து நைட் 1 மணி வரைக்கும் உள்ள அந்த தூக்கம் தான் கோல்டன் பீரியட் ஆஃப் ஸ்லீப். அந்த சமயத்தில் தூங்கினோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ரெம் ஸ்லீப்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் வேவ் ஸ்லீப் வந்து அந்த சமயத்தில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லுது ரிசர்ச்லாம். அடுத்த டிப் நம்பர் 7 என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஷெடியூல், கரெக்டாக இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தூங்கி எந்திரிக்கணும் உங்களை ஷெடியூல் என்றைக்குமே வச்சுக்கணும். நம்ம ஐடியாவில் நம்ம உடம்புக்கு தேவையான தூக்கம் நேரம் எவ்வளோனா 8 மணி நேரம், நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆல்வேஸ் பெட்டர். சில பேர் சீக்கிரம் தூங்க போகிறவங்க 9 மணிலேருந்து 5 மணி வச்சுக்கலாம். பட் எந்த ஷெடியூல் வச்சுக்கிறீங்களோ அந்த ஷெடியூலை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். எவ்ரிடே அதே சமயத்தில் தான் தூங்க போகணும், அதே சமயத்தில் தான் தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நடுவில் எந்திரிக்கக்கூடாது. இட் ஷுட் பி அன்இன்டர்ரப்டட் ஸ்லீப். அடுத்து 8வது டிப் என்னன்னா, நம்மளோட அலாரம். நம்ம ஃபோனில் வந்து அலாரம் வைப்போம். என்ன பண்ணுவோன்னா, யூஸ்வலாக 10 நிமிஷத்துக்கு கொடுத்த ஒரு அலாரம், இந்த மாதிரி ஒரு 10 அலாரம் வைப்போம். இது வந்து நம்ம தூக்கத்துக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே ஒரே ஒரு அலாரம் மட்டும் வைங்க. அந்த ஒரு அலாரம் அடிக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கணும். அதான் டிப் நம்பர் 8. அடுத்து
மதியம தூங்குறது சின்ன சின்ன தூக்க தூங்குறது நைட் தூக்குறத பாதிக்குது அப்படிங்க ஆராய்ச்சிகள் சொல்லுது பட் பல பேருக்கு இது ஒரு பெரிய பழக்கமாவே மாறிடுச்சு அப்படிங்கறது அவங்களால இத கண்ட்ரோல் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தூங்கினா போதும் டக்குன்னு எந்திரச்சிரணும் அப்பதான் நைட் நம்ம தூங்க கூடிய தூக்கங்கிறது பாதிக்காது அடுத்த டிப் நம்பர் 10 என்னன்னா அவாய்ட் தி காபி டீ இன் தி நைட் நம்ம ஈவினிங் டீயோ காஃபியோ குடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயம் வந்து அதுக்கு அப்புறம் கேஃபீன் கலந்த இந்த டீயோ காஃபியோ குடிக்கிறது இருக்க கூடாது நைட் டைம்ல கட்டாயம் குடிக்க கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட ஸ்லீப்ப கண்டிப்பா பாதிக்கும் அடுத்த டிப் நம்பர் 11 என்னன்னா நல்ல தூக்கத்துக்கு நைட் என்ன சாப்பிடலாம் டின்னர் டின்னருக்கு யூசுவலா இந்த கார்போஹைட்ரேட் மீல் சாப்பிட்டா நல்ல இட்லி தோசை போன்ற பொருட்களை சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க தூக்கத்துக்கு இன்னொரு குரூப் வந்து கொழுப்பு சத்து அதிக உள்ள உணவுகளை சாப்பிடுறது நல்லது அப்படினு சொல்றாங்க சோ இப்படி ரெண்டு மாறுபட்ட கருத்து இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் கலந்த ஒரு சரிசமமான பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுறது இன்னைக்குமே நம்ம தூக்கத்துக்கு நல்லது அதே சமயம் பால் வாழைப்பழம் போன்றவற்றையும் சாப்பிடலாம் பட் என்ன ஒரு விஷயம் தூக்கத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடி இந்த விஷயங்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஜஸ்ட் தூக்கத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி இல்ல 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிடுறதுலாம் வேலைக்காகாது ஏன்னா சரியான முறையில் இந்த உணவுகள் டைஜஸ்ட் ஆயிருக்காது நம்ம உடனே சாப்பிட்டு படுக்கும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எதிர்த்துக்கிட்டு வரும் உடனே படுத்தோம்னா அடுத்த டிப் நம்பர் 12 என்னன்னா எந்த பொசிஷன்ல நம்ம படுக்கணும் நிறைய பொசிஷன் சொல்றாங்க பட் நேரா படுக்கிறது அதாவது மல்லாக்க படுக்கிறது இன்னைக்குமே பெஸ்ட் பொசிஷன் அப்படினு சொல்றாங்க செகண்ட் திங் நம்ம சைடுல திரும்பி படுக்கும்போது உடம்பு குறுகிக்கிட்டு படுத்தோம்னா அது ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு கொஞ்சம் வளைந்த வடிவத்துல இருக்கு அப்படினு சொல்றாங்க அதனால வந்து ரொம்ப காலை குறுக்க கூடாது ஸ்ட்ரைட்டா வச்சு தான் படுக்கணும் சோ லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல படுக்கிறது இஸ் a ரொம்ப ஆரோக்கியமான பொசிஷன் தூக்கத்துக்கு அப்படினு சொல்றாங்க அடுத்து இந்த எக்சர்சைஸ் போன்றவற்றை எல்லாம் வந்து ஈவினிங் நேரத்துல தவிர்க்கணும் எப்பவுமே எக்சர்சைஸ் காலை நேரத்துல பண்ணிட்டோம்னா அது அன்னைக்கு நைட் தூக்கத்துக்கு ரொம்ப நல்லது அப்படினு சொல்றாங்க எக்சர்சைஸ் பண்றதால பெனிஃபிட் என்னன்னா செரட்டோனின் அப்படிங்கற நம்ம எப்படி ஃப்ரெஷா வச்சுக்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது கார்டிசால் அப்படினு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகுது சோ இது ரெண்டு எக்சர்சைஸ்னால வரக்கூடிய நேரடி பெனிஃபிட் இது வந்து நம்ம தூக்கத்துக்கு நல்லது அடுத்த டிப் நம்பர் 14 என்னன்னா கரெக்டான பில்லோ யூஸ் பண்ணனும் நம்ம கழுத்து கர்வேச்சர் பாதிக்காத மாதிரி கரெக்டான ஃபிளாட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி பில்லோ இருக்கணும் நல்ல கம்ஃபர்ட்டபிளான பெட் கம்ஃபர்ட்டபிளான போர்வை இது எல்லாமே நல்ல தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த டிப் நம்பர் 15 என்னன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரிலாக்ஸிங் மியூசிக் அதாவது ரிலாக்ஸான மியூசிக் கேட்டா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் வரும்னு சொல்றாங்க பட் இந்த பாயிண்ட்க்கு எதிரானவன் நான் ஏன் சொல்றேன்னா மியூசிக்ங்கறது நம்ம எதிலிருந்து கேட்க போறோம் நம்ம கிட்ட ரேடியோ இருக்கா அதெல்லாம் கிடையாது செல்போன்ல இருந்தா கேட்க போறோம் அப்ப நம்ம செல்போன் ஆட்டோமேட்டிக்கா பாப்போம் சோ அப்படி நம்ம செல்போனை பாக்கும்போது நம்ம மியூசிக் கேக்குறமோ இல்லையோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு மறுபடியும் பழைய கதைக்கு போயிடுவோம் அதனால இந்த மியூசிக்ங்கிற கதை வேண்டாம்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் நம்பர் 16 இது ரொம்ப முக்கியமான கட்டம் இது வரைக்கும் நல்லா குளிச்சிட்டோம் நல்லா பக்கவா ரெடி ஆயிட்டோம் படுக்கையில வந்து படுத்துட்டோம் சில பேருக்கு தூக்கம் வரது ரொம்ப தள்ளி போகும் ரொம்ப இதையாவது நினைச்சிட்டு இருப்பாங்க கெட்டதா நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால உங்க மைண்ட ஒரு விதமான பழக்கத்துக்கு நாம கொண்டு வரணும் மென்டல் இமேஜினேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நீங்க படுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைச்சு பார்க்கணும் சோ அந்த பாசிட்டிவான விஷயங்கள்ல ஏற்கனவே ஜேர்னலிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா இல்லையா 15 நிமிஷம் எழுதி பாக்குறது எழுதுறது அது எழுதலாம் அப்படி எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் மனசுலயாவது நினைச்சு பார்க்கலாம் அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இமேஜினேஷன் இது வரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிற கனவுகள் இருக்கலாம் சில பேர் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் கனவு இருக்கலாம் நம்ம உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆக்டிவிட்டியோ ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்ல பெரிய சாகசம் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்ப தூக்கத்துக்குள்ள போறீங்கன்னு தெரியாது அடுத்த டிப் நம்பர் 17 இது ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா தூங்கிடுவோம் தூங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு நடுவுல முழிச்சுக்குவோம் முழிச்ச உடனே என்ன டென்ஷன் ஆயிரும் ஐயோ நான் முழிச்சிட்டோம் இனிமே தூக்கம் வராது அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்திலே தூக்கம் வராது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி சப்போஸ் நடுவுல முடிச்சோம்னா ஏதாவது பாத்ரூம் போறதுக்கு முடிச்சோம்னா கட்டாயம் நம்ம வாட்ச் பார்க்க கூடாது இப்ப என்ன டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னாலே டென்ஷன் ஆயிரும்னு சொல்றாங்க இது ஆராய்ச்சி முடிவு அதனால கிளாக் வாட்சிங்கிற விஷயமே நீங்க தூக்கத்துக்கு நடுவில் எந்திரிச்சுக்கனா இருக்கக்கூடாது கிளாக்க பார்க்காம படுத்துமே தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு தான் டிப் நம்பர் 18 அதாவது ரிவர்ஸ் திங்கிங் ரிவர்ஸ் திங்கிங்னா நம்ம வந்து அப்படி திருப்பி படுத்ததுக்கு அப்புறம் தூக்கம் வரல நினைக்கக்கூடாது முடிச்சிருக்கணும் முடிச்சிருக்கணும்னு ரிவர்ஸா திங்க் பண்ணுங்க முடிச்சுக்க ட்ரை பண்ற மாதிரி மனசை செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திருப்பி தூக்கத்துக்குள்ள போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் ரிவர்ஸ் டெக்னிக் அதாவது நீங்க தூக்கம் வராதுன்னு நினைச்சு பயப்படுறத விட முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தூக்கம் வந்துடும் சொல்றாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்